ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கம் டி. உங்களுக்கு பிடிச்ச ஃபேக்ட் சைட் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இருந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ஒரு தட்டி தட்டுருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? நம்ம கேம் விளையாட போகலாமா? சரி வாங்க, ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேரி பேக் கூட்டத்துக்குள்ளே ஒரு ஜெல்லி ஃபிஷ் ஒன்று ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். 10 seconds டைம். ஃப்ரெண்ட்ஸ், ஜெல்லி ஃபிஷ்ஷை கண்டுபிடிச்சிட்டிங்களா? இதோ இருக்கு பார்த்தீங்களா, ஜெல்லி ஃபிஷ்ஷே கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய கைத்தட்டு கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பீர் கப்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராஃபி இருக்குது. அதான் கப்பு வாங்கணும் பார்த்தீங்கன்னா, அந்த கப் இருக்குது, அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 seconds கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஒளிஞ்சிட்டு இருக்க வெற்றி கோப்பையை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதோ இருக்கு பார்த்தீங்களா, அந்த வெற்றி கோப்பை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நத்த கூட்டத்துக்குள்ள ஒரு கார் ஒன்று மாட்டின்னு இருக்கு. அது எங்கே மாட்டின்னு இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க பார்க்கலாம். 10 seconds டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், கண்டுபிடிச்சிட்டிங்களா காரை? தோ எத்தனை போய் பார்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. டே எமெண்ட்டா அது அங்கே எத்தனை போய் பார்க் பண்ணுது? சரி, கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குருவி கூட்டத்துக்குள்ளே நம்ம ஸ்பேடு இருக்குது, அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க. ஸ்பேடுனா என்னன்னு தெரியுமா? அந்த மண் அள்ளி போடுவாங்க பார்த்தீங்களா, இதோ காட்டுறேன் பாருங்கள். இந்தமாரி இருக்கிறது தான் இது இருக்குது, எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க ஓகேங்களா. 10 seconds டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், கண்டுபிடிச்சிட்டிங்களா? இப்போ இருக்கு பார்த்தீங்களா, கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் கைஸ். இந்த குதிரை பொம்மைக்குள்ளே ஒரு லயன் ஃபிஷ் வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. லயன் ஃபிஷ்னா என்னன்னு தெரியுமா? இதுதான் லயன் ஃபிஷ். இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதை 10 seconds கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிங்க மீனை கண்டுபிடிச்சிட்டிங்களா? இதோ இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிங்க மீனே கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைன் ஃபிஷ்ஷை பற்றி சில ஃபேக்ட்ஸ் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வந்து 15 வருஷம் வந்து வாழும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதோடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் போது 1 inch தான் இருக்கும், ஆனால் பெருசாக எவ்வளோ வளரும்னு பார்த்தீங்கன்னா 18 inch வரைக்கும் வளரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இதை நம்ம சாப்பிடலாமா, பார்த்தாலே கொடூரமாக இருக்காளே, சாப்பிட்டா சித்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இதை நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது அதிகமாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இறந்த நாடே அது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த இமேஜை வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆட்டு கூட்டத்துக்குள்ளே ஒரு சின்ன கோழி குஞ்சு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். 10 seconds டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், அந்த கோழி குஞ்சை கண்டுபிடிச்சிட்டிங்களா? இதோ இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோழி குஞ்சு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த முகத்துக்குள்ளே ஒரு விலங்கு ஒன்று ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. அது என்ன விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு 10 seconds கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கண்டுபிடிச்சிட்டிங்களா? ரொம்பவே ஈஸி தான், அப்படியே உங்கள் ஃபோனை திருப்பி பாருங்கள். திருப்பலாம் வேணாம், நானே திருப்புறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, முயல் தான் கரெக்டான ஆன்சர். கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிட்டாவே பார்த்துருந்தோம். கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் இல்யூஷன்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தோணுச்சு. பாருங்கள், இதை வந்து பார்த்திங்கன்னா சுற்றி சுற்றி வருது ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா எண்டே கிடையாது மாதிரி இருக்குது. இந்த பக்கம் போனால் என்னடா இந்த சைடு காணும், இந்த சைடு போனால் இந்த சைடு காணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. அந்த மாதிரி இருக்குது இமேஜ். அடுத்தடுத்து இந்த இமேஜை பாருங்களேன், ஐயோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. நம்ம பார்க்க பார்க்க இந்த கட்டை இந்த சைடு இருக்குது, அந்த சைடு இருக்கா, ஐயோ ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தலைலாம் சுற்றி போகுது. இந்தமாரி நிறைய ஆப்டிக்கல் சொல்யூஷன் இமேஜ்லாம் இருக்குது, நம்ம போவோம் வீடியோஸில் பார்க்கலாம். சரி வாங்க, நம்ம கண்டுபிடிக்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிளி இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 12 வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ டைம் கொஞ்சம் தேவைப்படும் தான், பாஸ் பண்ணி கூட கண்டுபிடிங்க. சரி, உங்களுக்கான 10 seconds டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
டிஃப்ரெண்ட்ஸ் அந்த 12 டிஃப்ரெண்ட்டையும் கண்டுபிடிச்சிட்டிங்களா? ரொம்ப கஷ்டமா தோருக்கு பார்த்தீங்களா? அதோடைய ஆன்சர்ஸ்லாம் கண்டிப்பாக அந்த 10 செகண்ட்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பறவை ஒன்று இருக்குது, அது எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க பார்க்கலாம். 10 seconds, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். கண்டுபிடிச்சிங்களா அந்த பறவையா? தோ இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பறவை கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 6 வார்த்தைகள் இருக்குது, அந்த 6 வார்த்தைகள் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க பார்க்கலாம். 10 seconds, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், அந்த 6 வார்த்தைகளையும் கண்டுபிடிச்சிட்டிங்களா? தோ இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த 6 வார்த்தைகள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் இருக்குது, அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம். 10 seconds, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். எஃப்ஐ கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஒரே கன்ஃபியூஷன் ஆகுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணிருக்கோம், பட் அது எழுத்துல தான் இருக்குது. தோருக்கு பார்த்தீங்களா எஃப்ஐ கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் கைஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம். 2-4. 10 seconds, டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கா? ஒரே மிரர் இமேஜ் தான், ஸோ அப்படி தான் இருக்கும். சரி, இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4. 4 பேர் இருக்காங்க, அதில் 4 பேர்னு கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய கைத்தட்டல் கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இதில் காமிச்ச எல்லா இமேஜும் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இதேமாரி மேலும் வீடியோக்கள் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே போய் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களும் இதை விளையாடுவாங்க. இன்னும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஒரு தட்டு தட்டுருங்க. பாய்.